திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் சென்னையில் நடைபெறும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணத்திற்கு பங்கேற்க வரும் பக்தர்களுக்கு திருமலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட பிரசாதம் வழங்கப்படும் என ஆலோசனை குழு தலைவர் சேகர் ரெட்டி தெரிவித்தார். சென்னை தீவுத்தடலில் நாளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக சென்னை டி நகரில் ஆலோசனை குழு தலைவர் சேகர் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாளை மாலை 5 மணி முதல் வேதம் தொடங்கப்பட்டு இரவு 7 மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் எனவும் அதன் பின்னர் இரவு 9 மணி வரை நடைபெறும் எனவும் தெரிவித்தார். இந்த திருக்கல்யாணத்துக்கு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், கார் பார்க்கிங், கழிப்பட வசதி உள்ளிட்ட வசதிகள் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் பக்தர்களுக்கு திருமலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட லட்டு பிரசாதம், ஆப்பிள், தண்ணீர் பாட்டில் ஆகியவை கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். 2008 திருக்கல்யாணம் செய்தபோது 70,000 பக்தர்கள் வந்ததாகவும், தற்போது 1 லட்சத்திற்கும் மேல் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். திருப்பதி திருமலை தேவஸ்தானம் சார்பில் மிக விமர்சையாக ஏழுமலையான் திருக்கல்யாணம் வரும் 16:05 முதல் துவங்கி 7 மணிக்கு கல்யாணம் நடைபெற உள்ளது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு வரும் பக்தர்கள் அவர்கள் தேவையான அனைத்து சலுகைகள், அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. பக்தர்கள் ஒவ்வொருவரும் பொதுமக்கள் தாங்கள் வரும் வாகனங்களை 2-வீலர்கள் ஆர் கார் இருந்தாலும் கேட் நம்பர் 9 அண்ணா சாலையில் உள்ள மேண்ட்ரோ சிலை அருகில் கார் பார்க்கிங் உள்ளது. அதேபோல் வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் திருமலையிலிருந்து வரவேற்கப்பட்ட லட்டு பிரசாதங்கள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அத்துடன் ஒரு ஆப்பிள் பழமும், தண்ணீர் பாட்டில், மோர் பாட்டில் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒரு திருப்பதி தேவஸ்தான பையில் கொடுத்து அவர்களுக்கு உட்காரும் இடத்திற்கு போகும் வழியிலேயே ஒவ்வொரு பக்தர்களுக்கும் தேவஸ்தானம் மூலமாக விநியோகிக்கப்படும்.